நேசம் கொண்ட நெஞ்சம் இது. எழுதியவர் நித்தனி பிரபு, வாசிப்பவர் பவித்ரா. அத்தியாயம் 10. சாலையில் பார்வையை பதித்து சைக்கிளில் வந்த வதனி தன்னை யாரோ உற்று பார்ப்பதை உணர்ந்து பார்வையை உயர்த்தினாள். இளாவை கண்டதும் கண்கள் ஒளிர அவனையே பார்த்தபடி சைக்கிளை மிதித்தாள். அவள் அவனை கடக்கவும் இளாவும் அவளை பின்தொடர்ந்தான். அவன் பின்னால் வருவது தெரிந்த போதும் அமைதியாகவே முன்னால் சென்றாள் வதனி. காரணம், அவளின் சைக்கிளின் பின்னுக்கு கலைமகள் அமர்ந்திருந்தார். கூர்மையுடன் எதையும் கவனிக்கும் அவருக்கும் காலுக்கு மருந்து கட்டியதில் கிளம்பிய வழி வீதியில் நடந்த பார்வை பரிமாற்றத்தை கவனிக்க விடாமல் செய்தது. வதனி தனது வீட்டிற்குள் சென்ற பிறகும் அவளின் வீட்டுக்கு சற்று தள்ளி நின்று கொண்டிருந்தான் இளா. எதற்காக நிற்கிறோம் என்பதை அறியாமலேயே நின்றவனின் மனதில் ஏதோ ஒரு பட்சி சொன்னது அவள் வருவாள் என்று. அவனின் காத்திருப்பை பொய்யாக்காமல் வந்த வதனி அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பூந்தோட்டத்துக்கு செல்லும் திசைக்கு எதிர் திசையில் சைக்கிளை ஓட்டினாள். பின்தொடர்ந்து வரும் அவனை கண்டபோது அவளின் இதயம் மட்டுமல்ல உடலின் அனைத்து பாகமும் நடுங்கியது. ஏதோ ஒரு உத்வேகத்தில் அவன் காத்திருக்கிறான் என்ற தவிப்பில் தெருமுனையில் இருக்கும் கடைக்கு சென்று வருவதாக தாயிடம் சொல்லிவிட்டு வந்தவளுக்கு இப்போது பதட்டம் தொற்றிக்கொண்டது. பொட்டு வைத்த அந்த நிமிடமே அவன் அவளுக்கானவன் என்பது வதனிக்கு ஊர்ஜிதமாகி இருந்தது. ஆனாலும் சம்மதம் சொல்வதா வேண்டாமா என்கிற கேள்வி தோன்றிக்கொண்டே இருந்தது. அவன் தனக்காக காத்திருப்பதை கண்டதும் மனதில் இருந்த அந்த கேள்வியும் காணாமல் போனது. அவர்களின் தெருவில் சற்று தள்ளியிருந்த நர்சரி குழந்தைகளுக்கான பூங்காவினுள் சைக்கிளை விட்டவள் அங்கிருந்த மரத்தின் கீழ் அதனை நிறுத்துவிட்டு அந்த மரத்தை அண்டி நின்று கொண்டாள். இளாவும் சைக்கிளை நிறுத்திவிட்டு அவளை நோக்கி வரவும் பதட்டம் இன்னும் பற்றி கொள்ள தலையை குனிந்து கொண்டாள் வதனி. ஏன் இன்று வாணியிலிருந்து நேரத்திற்கே வந்துவிட்டாய்? அப்பாவுக்கு ஏதோ வேலை வந்துவிட்டதாம். அதனால் அம்மாவின் காலுக்கு மருந்து கட்ட நான் தான் கூட்டிச் செல்ல வேண்டும். அதனால் தான் நேரத்தோடு வந்துவிட்டேன் என்றாள் முணுமுணுப்பாக. ஓ என்றவன் பிறகு என்றான் கேள்வியாக. எதுவுமே சொல்லாது தலையை குனிந்து கைகளை பிசைந்தபடி நின்றாள் அவள். வணிக்குட்டி, பதிலை சொல்லேன். ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் இருந்தது அவன் குரல். என்னை குட்டி என்று கூப்பிடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறேனா இல்லையா? பிறகும் எதற்காக திரும்ப திரும்ப கூப்பிடுகிறீர்கள் என்று தலையை நிமிர்த்தி அதட்டலாக கேட்டவளால் அவனிடமிருந்து பார்வையை அகற்ற முடியாமல் போனது. விழிகளில் சிரிப்பை சிந்தாமல் சிதறாமல் குடியேற்றி அதனோடு காதலையும் கலந்து அவளை வசியம் செய்தான் அவன். தன் விழிகளை அவனிடமிருந்து அகற்ற முடியாமல் தவித்தாள் வதனி. முகம் நாணத்தில் முத்துக்குழிக்க மறுபடியும் தலையை குனிந்து கொள்ளப் போனவளுக்கு அதுவும் முடியாமல் போனது. அவளின் முகத்தை குனிய விடாது ஏந்தியிருந்தது அவனின் கைகள். சொல்லேண்டா, சம்மதமா என்றவனுக்கு நாணத்தையே பதிலாக கொடுத்தவளின் முகச்சிவப்பு பதிலை சொன்ன போதும் எதிர்பார்ப்புடன் இப்போதும் தவிப்பும் சேர்ந்து கொள்ள சம்மதம்தானே என்றான் மனதின் மொத்த எதிர்பார்ப்பையும் குரலில் தேக்கி. அவளின் தலை ஆமாம் என்பதாக அசைய உண்மையாகவா என்று நம்பாமல் கேட்டவனின் கண்களில் தெரிந்த ஆனந்தம் சொல்லில் அடங்காதது. அவனின் சந்தோஷம் அவளுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க அவனை நிமிர்ந்து பார்த்தாள். உண்மையாகவா சொல்கிறாய்? சம்மதம்தானே? தலையை மேலும் கீழுமாய் சம்மதமாக அசைத்தாள். சும்மா சொல்லவில்லையே, செல்லமாக அவனை முறைத்தாள். அந்த பார்வை சும்மா சொல்வேனா என்று கேட்டது. சத்தியமாக இதமான புன்னகையை சிந்தினாள். நிஜம்தானே? பொறுமை பறந்தது வதனிக்கு. எத்தனை முறை சம்மதம் சொன்னாலும் திருப்தி கொள்ளாது திரும்ப திரும்ப கேட்கிறானே என்று அவனை முறைத்தாள் இப்போது. அவளின் முறைப்பு அவனுக்கு விளங்க அவன் இந்த உலகத்தில் இருக்க வேண்டுமே. அவனோ அவனுக்கும் அவளுக்குமான உலகில் சிறகில்லாமல் பறந்து கொண்டிருந்தான். பிள்ளையாரின் மேல் சத்தியமாக சொல், சம்மதமா என்று மறுபடியும் ஆரம்பித்தான். இவனை என்ன செய்யலாம் என்பதாக பார்த்தவளின் கண்களில் அவனின் சைக்கிள் படவே அதை ஒரே தள்ளாக தள்ளிவிட்டாள். அவளின் செய்கையின் அர்த்தம் புரியாமல் திகைத்து விழித்தவனிடம் இனியும் சம்மதமா கிம்மதமா என்று கேட்டால் குரல் வலையை கடித்து பேச முடியாமல் செய்துவிடுவேன் என்றாள் கடுப்புடன். ஒரு நொடி திகைத்த இளா அகமும் முகமும் மலர வாய்விட்டு சிரித்தான்.
அவனின் மனதில் விழுந்த காதலின் விதை அவளில் மனதில் செடியாக செழித்திருக்கிறதே. இதுதான் காதலின் அற்புதமோ? மனதின் இறுக்கங்கள் அனைத்தும் பணியென விலக, கண்கள் மலர, முகம் விகசிக்க, புதிதாய் பிறந்த காதலும் மெருகூட்ட, மனம் விட்டு சிரித்தவனை பார்த்த வதனிக்கு ஒரு ஆணின் முகம் சிரிக்கும்போது இவ்வளவு கலையாக இருக்குமா என்று தோன்றியது. தன் மனதில் காதல் விதைத்தவனை கண்களில் நேசம் பொங்க பார்த்தாள். வதனியின் பார்வையை உணர்ந்து கொண்டவன் கண்களில் காதலும் சந்தோஷமும் போட்டி போட அவளை நெருங்கி அவளின் இடையில் கைகளை கோர்த்து தன்னோடு இறுக்கி அப்படியே தூக்கியவன் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது வணி என்றபடி நின்ற இடத்திலேயே சுழன்றான். அவன் சுற்றவும் அவளுக்கு பயமும் வெக்கமும் சேர்ந்து கொள்ளவே, ஐயோ என்னை விடுங்க, இறக்கிவிடுங்கள், யாராவது பார்க்க போகிறார்கள், விடுங்க என்று கத்தியது அவன் செவியில் விழவே இல்லை. எனக்கு எவ்வளவு நிறைவாக இருக்கு தெரியுமா? இந்த நிமிடம் இந்த உலகிலேயே மகிழ்ச்சியானவன் நான்தான் என்றவனை பார்க்கும்போது வதனிக்கும் மனம் நிறைந்திருந்தது. சுற்றுவதை அவன் நிறுத்த மறந்ததில் அவளுக்கு தலையை சுற்றியது. அவளை அறியாமலே அவனின் கழுத்தை தன் கைகளால் இறுக்கி வளைத்தவள் அவனின் மார்பில் தலையை சாய்த்தாள். நெஞ்சமதில் தங்கியவள் தஞ்சம் நீயே என்பதாய் தன் நெஞ்சினில் சாய்ந்ததை உணர்ந்தவனின் மனதில் சொல்லில்லடங்கா பரவசம். சுழல்வதை நிறுத்திவிட்டு காதல் வழியும் கண்களால் தன் அவளின் மதிமுகத்தை மெய்மறந்து பார்த்திருந்தான். மஞ்சமாய் மாறிய அவனின் நெஞ்சினில் சாய்ந்தவளோ எழுந்திருக்க மறந்து போனாள். காலம் காலமாய் அதுதான் அவளிடமாக இருந்து வந்தது போலும். அறிந்து கொண்டவளுக்கு பிரிந்து வர விருப்பத்தை காணோம். இருட்டுவிட்டதை உணர்ந்து அவளின் பஞ்சுமிட்டாய் கன்னத்தில் தன்னுடைய உதடுகளை மெல்லப் பொருத்தி அவளை எழுப்ப நினைத்தான் இழா. அவனின் அடர்ந்த மீசை அவளை இம்சை செய்யவும் சும்மா இருங்கள் என்று சினுங்கினாள். அவளின் சினுங்கள் அவனை சுக்கு நூறாக துண்டாட தன் உணர்வுகளை அடக்க முடியாமல் இப்படியே சினுங்கியபடி இருந்தாயானால் என்னை என்னால் கட்டுப்படுத்த முடியாதடா என்று அவளின் காதருகில் தாபத்துடன் கரகரத்தவனின் உதடுகள் அவளின் செவியோடு உறவாடியது. வாகாக அவனின் மார்பினில் இன்னும் புதைந்து கொண்டவள் எதற்கு தன்னை கட்டுப்படுத்த முடியாது என்கிறான் என்று யோசிக்க அவனின் உதடுகளும் கிறங்கிய குரலும் விஷயத்தை விளக்கவே என்னது என்றபடி அவனை தள்ளிவிட்டாள். அவளின் செயலில் பெரிதாகச் சிரித்தவன் போவோமா நேரமாகிவிட்டதே எனவும் தான் அவளுக்கு சுற்றுப்புறம் கண்ணில் பட்டது. அச்சுச்சோ எவ்வளவு இருட்டிவிட்டது, அம்மா தேடப் போகிறார்கள், எல்லாம் உங்களால் வந்தது என்றவளை மறுபடியும் தன் கைகளுக்குள் கொண்டு வந்தவன், ஆமாம் என்னால் தான் வந்தது, நான் தான் என் நெஞ்சில் வாகாய் சாய்ந்து சுகம் கண்டது, அதனால் நீ சொல்வது மிகவும் சரிதான் என்றான் கேலியாக. சிவந்த முகத்தை மறைத்த இருளுக்கு மனதில் நன்றியை சொல்லியபடி வளவளக்காமல் வாருங்கள் போவோம் என்றால் பொய் மிரட்டலாக. அவளை புரிந்து கொண்டவனுக்கு ஆனந்தமாக இருந்தது. எப்போதும் இறுக்கமாக இருக்கும் தானா இப்படி காதலில் திளைக்கிறோம் என்று புதினமாக கூட இருந்தது அவனுக்கு. நாளை வாணிக்கு வருவாய்தானே? ஆம் என்றவள் தன்னுடைய சைக்கிளை எடுக்கவும், உனக்கு கோபம் கொஞ்சம் கூடுதலாகவே வருகிறது வணி. என்னுடைய சம்பாத்தியத்தில் நான் முதல் முதலாக வாங்கிய என் சொத்தை தள்ளிவிட்டு விட்டாயே என்றான் இழா. விழுந்து கிடந்த அவனின் சைக்கிளை பார்க்கவும் அவளுக்கு சிரிப்பு பீறிட்டது. பின்னே மறை கலண்டவர் போல திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை கேட்டால் நானும் எத்தனை தடவைதான் பதில் சொல்வது? அதுதான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் செய்தேன் என்றால் சிரித்தபடி. மனதில் பூத்த காதலை பரிமாறிக்கொண்ட மகிழ்வோடு கதைத்து கொண்டே இருவரும் சைக்கிளை மிதித்தனர். அவளின் வீடு வரவும் பிரிந்து செல்ல மனமே இல்லாது வருகிறேன் என்றான் மெல்ல. சரியென தலையை அசைத்தவன் அவள் வீட்டிற்குள் சென்றதும் மனமின்றி தன் வீடு நோக்கி சென்றான். இருவரும் தங்கள் தங்கள் வீட்டில் இருந்தபோதும் இருவரின் மனங்களும் இணைந்தே இருந்தது. ஒரே ஒரு வித்தியாசம், அவன் மனதில் அவளும் அவள் மனதின் அவனும் இருந்தனர்.
இனிய கனவுகளின் துணையுடன் அன்றைய இரவினை கடத்தியவர்களுக்கு விடிந்ததும் மாலை எப்போதடா வரும் என்றிருந்தது. நகரமாட்டேன் என்று அடம்பிடித்த காலை பொழுதினை பெரும் சிரமப்பட்டு நகர்த்திய வதனி 3 மணி என்றவுடனேயே வானி நிலையத்துக்கு செல்வதற்கு தயாரானாள். அங்கே சென்றவளுக்கு எப்போதையும் விட இன்று மிகவும் பிடித்தது வாணியை. அவளின் மனதை புரிந்து கொண்டவனை முதன் முதலில் கண்டது இங்குதானே? இப்போது யோசிக்கையில் பல விஷயங்கள் புரிந்தது. முதலில் அவனின் பார்வையை சந்தித்த போதே தான் தடுமாறியிருக்கிறோம் என்பது புரிந்தது. சொல்லாமல் கொள்ளாமல் அவன் தன் மனதிற்குள் புகுந்திருக்கிறான் என்பது புரிந்தது. இதயம் எப்படி தன்னுடைய இணையை கண்டுபிடிக்கிறது என்று அதிசயமாக இருந்தது. அவனுக்கு பிடித்த அவளுக்கு எப்படி அவனை பிடித்தது? இதுதான் காதலோ? விட்டால் காதலை பற்றி ஆராய்ச்சியே செய்வேன் என்று தன்னை நினைத்து சிரித்தவள் தமிழ்வாணியை காணச் சென்றாள். அங்கு வந்த கோபாலன், உனக்கு எப்போது முத்தியது என்று கேட்க எதுவும் புரியாது விழித்தாள் வதனி. அவள் விழிகள் கேள்வியாய் அவனை நோக்கவும், தனியே நின்றபடி சிரித்தாய், அதுதான் தெளிவுபடுத்தி கொள்ள கேட்டேன் என்றவனை முறைக்க நினைத்தும் மனதின் மகிழ்ச்சி கலகலத்து சிரிக்க வைத்தது. நான் நினைத்தது சரிதான், உனக்கு மேல் மாடியில் ஏதோ பிரச்சனை என்றவன், என்ன விஷயம் என்று சொன்னால் நானும் சந்தோஷப்படுவேனே என்றான் தொடர்ந்து. அவளின் மகிழ்ச்சிக்கான காரணத்தை கேட்கிறான் என்று புரிந்தது வதனிக்கு. அதை சொல்லவா முடியும்? எனவே அதுவா கொக்கோக்கோ பாலன் அண்ணா, துன்பத்தின் போது சிரிக்க வேண்டும் என்பார்களே, அதுதான் சிரித்தேன் என்றாள். அவளை நம்பாமல் பார்த்தவன், உனக்கு ஒரு துன்பமா? உன்னால் தானே மற்றவர் துன்பப்படுவார்கள் என்று சந்தேகமாக கேட்ட போதும், என்னம்மா ஏதும் பிரச்சனையா என்றான் பரிவாக. முகத்தை மிகவும் தீவிரமாக வைத்தவள், உங்களால் என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியுமா அண்ணா என்று கேட்டாள் சோகமாக. என்னால் முடிந்த உதவியை நிச்சயம் செய்வேன். முதலில் என்ன பிரச்சனை என்று சொல் என பாசமாக கேட்டவனிடம், எலிசபெத் மகாராணி என்னுடைய இந்த பாவடையை தரச் சொல்லி ஒற்றை காலில் நிற்கிறார் என்று தான் அணிந்திருந்த ஆகாய நீல நிறப்பாவடையை காட்டியவள் அவருக்கு மிகவும் பிடித்துவிட்டதாம். நான் முடியவே முடியாது என்று மறுத்துவிட்டேன். ஆனாலும் இந்த பாவடை இல்லாமல் லண்டன் திரும்ப மாட்டேன் என்று பூந்தோட்ட சந்தியில் உண்ணாவிரதம் இருக்கிறார் அண்ணா என்றாள் சிரிப்பை அடக்க முயன்றும் முடியாத குரலில். அவள் சொன்னதை கேட்டவனுக்கு கொலை வெறியே வந்தது. எது இந்த நாசமா போன பாவடைக்கு எலிசபெத் மகாராணி உண்ணாவிரதம் இருக்கிறார், அதுவும் பூந்தோட்ட சந்தியில்? உனக்கு அதை கொடுக்க மனமில்லை? கடுப்பாக கேட்டவன், இங்கு ஏதாவது கொட்டான் இருக்கிறதா பாரு, உன்னை நன்கு சாத்தினால்தான் சரியாக வருவாய் என்றான் பொய்கோபமாக. அண்ணா, கோபத்தில் கூட நீங்கள் அழகில்லையே, இதன் ரகசியம் என்ன என்றவள் அவனின் முறைப்பில் சிரிப்பை அடக்க முடியாது சிரித்தபடி அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டாள். மாலை 5:30 தொடங்கும் வகுப்புக்கு 5 மணிக்கே வானி நிலையத்துக்கு வந்துவிட்டான் இளா. தன் உயிரினில் உயிராய் கலந்தவளை காணும் ஆவல் அவனின் முகத்தில் நிறைந்திருந்தது. அவன் வந்ததை தான் இருக்கும் வகுப்பில் இருந்து பார்த்து கொண்டுதான் இருந்தாள் வதனி. அவனின் ஆவல் நிறைந்த முகம், அவனின் கூரிய விழிகள், வாணியை வளம் வந்த வேகம் அனைத்தும் அவனின் தேடலை சொல்லிய போதும் வெளியில் சொல்ல முடியா ஒரு கூச்சம் அல்லது வெட்கம் அவளை சூழ்ந்து கொண்டது. அவனை ஆசை தீர பார்த்து கொண்டவளுக்கு இப்போதுதான் அவனின் கம்பீரம் இன்னும் அழகாக தெரிந்தது. பனைமரத்து உயரம், நெஞ்சை நிமிர்த்தி நடக்கும் கம்பீர நடை, கண் முதல் உதடு வரை அழுத்தக்காரன் என்று சொன்ன போதும் நான் பாசக்காரனும் கூட என்று சொல்லும் கண்களின் சிரிப்பு அவளுக்கு இன்னும் இன்னும் அவனை பிடித்தது. அதுவும் அவனின் பறந்து விரிந்த தோள்களை பார்த்தவளுக்கு ஓடிப்போய் அதில் தஞ்சமாக மாட்டோமா என்று ஏக்கமாக இருந்தது. எவ்வளவு அதிரடியாக நடந்து கொள்கிறான் என்றவளுக்கு யோசனை ஓடியது. என்னை பார்க்கத்தான் நேரத்திற்கு வந்தான் என்றால் பார்ப்போம், இப்போது என்ன செய்து என்னை பார்க்கிறான் என்று. நான் வெளியில் செல்லப் போவதில்லை என்று நினைத்தவளுக்கு இதழில் எழிலாய் அழகிய புன்னகை. தொடரும்.